இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ரேசிங் சென்டென்சஸ். ஒரு சென்டென்ஸை வந்து நான் இப்போ பாதி பாதியாக கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ஜஸ்ட் லைக் அ கேம் இட் இஸ். இப்போது ஃப்ரேசிங்னா ஒரு ஒரு வாக்கியத்தையும் ஒழுங்காக ஒரு முறையாக சேர்த்து வைக்கிறது தான் ஃப்ரேசிங்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஃப்ரேசிங் சென்டென்சஸ்னால் வாக்கியத்தை கோர்த்து ஒரு முழு வாக்கியமாக ஆக்குறது. ஓகே, இந்த சென்டென்சஸை வந்து நான் இப்போது பாதி இந்த சைடில் எழுத போகிறேன், இந்த சைடில் வந்து எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ணி, ஜம்பிள்னா என்னது, குழப்பி எழுத போகிறேன். அப்போது உங்களுக்கு இந்த சைட் சென்டென்ஸ்க்கு உரிய மீதி பாதி எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, இந்த ப்ராக்டிஸ்னால் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இங்கே கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஐ எம் கோயிங் டு ரைட் ஒன் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ், ஃபைவ் சென்டென்சஸ் ஹியர் அண்ட் தி அதர் ஹாஃப் இன் அ ஜம்பிள் ஃபார்ம் ஆன் திஸ் சைட். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு சீ ஹவு டு மேட்ச் or how to choose the correct option from this side and make a complete sentence. Ana seilama, okay, it's going to be very very interesting. Endha maari ipo first number when appdin todangra sentences ella namba paakaporum, adhaavadhu indha kaaryam nigalndha podu or nigala pogum podu appdinu when nu todangra sentences ella ipo paakaporum. அப்படி ஒரு ஒரு குரூப்பாக நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இஃப்ன்ற சென்டென்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வென் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ புக்கு பென் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக இது பண்ணும், மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், வென் ஐ வாஸ் யங், when I was young, நான் சிறுமியாக இருந்த பொழுது, ஓர் நான் சிறுவனாக இருந்த பொழுது. When he went to the airport, airport-னா என்னது, விமான நிலையம். Third sentence, when you are free, fourth sentence, when the ஐடின்னா என்னன்னு தெரியுமா, இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்ட்டு. ஓகே, இன்கம் டேக்ஸ், டேக்ஸ் ஒழுங்காக நம்ம ஒரு நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டணும், வரி கட்டணும். இல்லைன்னா இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணி நம்மளை பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. ஓகே, தே வில் புட் அஸ் இன் ஜெயில். ஸோ இப்போ கூட நிறையா வழக்குகள்லாம் நடந்துட்டுருக்கு. நம்ம முதலமைச்சர் இன்னும் நிறையா பேர் மேலே வழக்கு நடக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஒழுங்காக நாட்டுக்கு கட்டணும். அந்த நாட்டுக்கு கட்டுற வரியிலேருந்து தான் நம்மளுக்கு நிறையா ரோடு இதெல்லாம் போடுறது எல்லாமே செய்கிறாங்க. ஓகே, ஸோ வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வரும்பொழுது என்ன செய்கிறார்கள்னு பார்க்குறோம். When they visited Singapore, சிங்கப்பூர் என்னன்னு தெரியுமா, நம்மளுடைய அண்டைய நாடு. ஓகே, நீங்கள் எப்பவுமே நம்ம நாட்டில் நடக்கிற செய்திகளை மாத்திரம் தெரிஞ்சிக்காமல் அது போக மற்ற நாட்கள்லேயும் நாடுகள்லேயும் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அங்கே என்ன நடக்குதுன்னு மாத்திரம் இல்லை, அங்கே என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், ஒரு ஒரு முக்கியமான இடங்கள் என்னெல்லாம், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, அதனால தான் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இது மீதி பாதியெல்லாம் இப்போ எழுத போகிறோம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வென் ஐ வாஸ் யங், நான் சிறுவனாக இருந்த பொழுது, வென் வி வென் டு தி ஏர்போர்ட், நான் விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது, வென் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வரும்பொழுது, வென் தே விசிட்டட் சிங்கப்பூர், அவர்கள் சிங்கப்பூர் நாட்டிற்கு சென்ற பொழுது. ஓகே, இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். They went to the Sentosa Island. I shall speak to you. They will check the accounts. I was naughty. ஓகே, மீதி பாதியான சென்டென்சஸ் வாக்கியங்களை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதுக்கு அர்த்தம், தே வென்ட் டு த சென்டோசா ஐலண்ட், சென்டோசா ஐலண்ட் என்ற இடத்துக்கு சென்றார்கள். ஐ ஷால் ஸ்பீக் டு யூ, நான் உன்னிடம் பேசுவேன். தே வில் செக் தி அக்கவுண்ட்ஸ், அவர்கள் கணக்குகளையெல்லாம் சரிபார்ப்பார்கள். I was naughty. நான் ரொம்பவும் குறும்புக்காரியாக, குறும்புத்தனமாக நடந்து கொண்டேன். ஆர் ஐ வாஸ் நாட்டின்னு, நான் ரொம்ப குறும்புத்தனத்தை செய்பவளாக இருந்தேன். He met his friend. அவனுடைய நண்பனை சந்தித்தான். நண்பன் லாட்டி தோழன். ஓகே, இப்போது இந்த அர்த்தம், இந்த பாதிக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டேன், அந்த பாதிக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டேன். இப்போ நீங்கள் எந்த பாதி, எந்த சென்டென்ஸினுடைய பாதி எதுக்கு சரியாக இருக்கும்ன்றதை இப்போ நீங்கள் ஆராய போகிறீங்க. யூ கோயிங் டு மேட்ச் திஸ் சென்டென்சஸ் ஆன் செக்ஷன் ஏ வித் சென்டென்சஸ் ஆன் செக்ஷன் பி. ஓகே, நான் லெட் அஸ் அஸ்யூம் தட் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி. நான் எழுதலாங்க, ஆனால் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். வென் ஐ வாஸ் யங், தே வென் டு த சென்டோசா ஐலண்ட் வருமா, ஐ ஷால் ஸ்பீக் டு யூ வருமா, ஐ ஐன்னு வருது, ஸோ இது ரெண்டும் சரியாக இருக்குமா? வென் ஐ வாஸ் யங், ஐ ஷால் ஸ்பீக் டு யூ. வென் ஐ வாஸ் யங்ன்றது பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், நான் சிறுவனாக இருந்த பொழுது, சிறுமியாக இருந்த பொழுது. ஐ ஷால் ஸ்பீக் டு யூ, இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ், நிகழப்போகிற காரியம், அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? ஸோ இது வந்து வராது. நெக்ஸ்ட், தே வில் செக் தி அக்கவுண்ட்ஸ், நான் சிறுவனாக இருந்த பொழுது அவர்கள் கணக்கை பார்ப்பார்கள், எதுக்கும் அர்த்தம் பொருந்தவே இல்லை. வென் ஐ வாஸ் யங், ஐ வாஸ் நாட்டி. ஓகே, இது சரியாக இருக்குது இல்லையா? நான் சிறுமியாக இருந்த பொழுது, ஆர் சிறுவனாக இருந்த பொழுது, ரொம்ப குறும்புத்தனம் மிகுந்த
சிறுவனாக ஒரு சிறுமியாக இருந்தேன். ஓகே, இப்போ இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம இப்படி கோடு போடலாம், இல்லைன்னா ஒன்னுன்னு போட்டுக்கலாம் இங்கே, புரியுதா? ஸோ இஃப் யூ ஹவ் ஃப்ரேம்ட் ஒன் சென்டென்ஸ் அவுட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ், வென் ஐ வாஸ் யங் ஐ வாஸ் நாட்டி. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன், வென் ஹீ வென்ட் டு தி ஏர்போர்ட், when he went to the airport, airport விமான நிலையத்திற்கு அவன் சென்ற பொழுது, they went to the Sentosa island. வருமா? அவன் விமான நிலையத்துக்கு சென்ற போது அவன் சென்டோசா ஐலண்டுக்கு அவர்கள் சென்றார்கள், வருமா? வராது இல்லையா? இது ஏற்கனவே I shall speak to you when they went to the airport, நான் உன்னிடம் பேசுவேன், வராது, அர்த்தம் இல்லை. They will check, they then were there. When he went to the airport, they will check the accounts, varma, varadu. I was naughty, erkanave namba idhukku match pannitom. He met his friend, he nu varudhu. So idhu da erathoriya seriya irukum check pannittu appra arthathai neenga seri paarkanum. Okay, match panna peraga artham vandu seriyaga irukuda, மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். When he went to the airport, he met his friend. கரெக்ட் இல்லையா? அவன் விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது அவன் தோழனை, அவன் நண்பனை சந்தித்தான். இப்போது நம்ம ஏர்போர்ட்டோ இல்லாட்டி ஸ்டேஷனோ இல்லாட்டி பஸ் ஸ்டாப்லேயோ வேறு எதுக்காவது நம்ம ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கும்போது சில சமயம் நம்மளுடைய நண்பர்களை இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் சந்திப்போம் இல்லையா? அதுதான் நிகழ்ந்துருக்குது இங்கே. அவன் ஏர்போர்ட்டில் பிளெயின் ஏறுறதுக்காக நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். வென் ஹி வென்ட் டு தி ஏர்போர்ட், ஏர்போர்ட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம்? யாராவது வெளிநாட்டில் இருந்தோ வேறு நாட்டில் இருந்தோ வர்றவங்கள நம்ம வரவேற்கிறதுக்காக போவோம், இல்லைன்னா நம்ம வந்து வேறு நாட்டுக்கோ வேறு இடங்களுக்கோ போகிறதுக்காக நம்ம விமானம் ஏறுறதுக்காக போவோம் இல்லையா? அப்படி அவன் ஏர்போர்ட்டுக்கு சென்ற பொழுது என்ன நடந்தது? அவன் நண்பனை சந்தித்தான். He met his friend. Okay? So it makes complete sense. முழு அர்த்தமுள்ள சென்டென்ஸாக இது இருக்குது. ஸோ இதை வந்து டூன்னு போட்டு வச்சுக்கலாம். ஓகே, வென் ஹீ வெண்ட் டு தி ஏர்போர்ட், ஹீ மெட் ஹிஸ் ஃப்ரெண்ட். கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இப்போ பார்க்கலாம். வென் யூ ஆர் ஃப்ரீ, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது, வென் யூ ஆர் ஃப்ரீ, தே வென்ட் டு தி ஐலண்ட், I shall speak to you, they will check the accounts. ஏதாவது வருமா? இது மூணு தான் இருக்குது. ஏதாவது அர்த்தம் சரியாக இருக்குதா? When you are free, யூன்னு வருது, இங்கே யூன்னே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீ ஃப்ரீயாக இருக்கும் பொழுது எது வரும் பாருங்கள். கரெக்ட், I shall speak to you. நீ உன் ஓய்வு நேரத்தில் இருக்கும் பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது, ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். ஐ ஷால் ஸ்பீக் டு யூ. ஓகே, இப்போது ஷால்ன்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாடல் ஆக்சிலரிஸ் இல்லையா? ஷால், ஷுட், வில், வுட். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வில் வந்திருக்கு, ஷால் வந்திருக்கு. அதுக்கு தான் நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மொடல் ஆக்சிலரிஸ், வேர்ப்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படித்தோம், வென் எல்லாம் படித்தோம் இல்லையா? எல்லாமே இப்போ நம்மளுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ வென் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஓய்வாக இருக்கும் பொழுது, ஐ ஷால் ஸ்பீக் டு யூ, நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன். ஐ ஷால் ஸ்பீக் டு யூ, புரியுதா? ஸோ இப்போ இந்த இதுக்கு கம்ப்ளீட் சென்ஸ் இருக்குது இல்லையா? இந்த இப்படி தான் நம்ம சென்டென்சஸை ஃப்ரேஸ் பண்ண போகிறோம். வி ஆர் ஃப்ரேஸிங், வி ஆர் கம்பைனிங் டூ பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் டுகெதர் டு மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அர்த்தமுள்ள சென்டென்ஸாக இப்பொழுது நம்ம இந்த பாதையும் இணைத்து சேர்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், When the IT officers come,
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தால் ஆஃபீஸர்ஸ் வந்தால் என்ன செய்வாங்க? சென்டோசா ஐலண்டுக்கு போவார்களா, இல்லாட்டி வேறு எங்கேயாவது போவார்களா? இல்லை, தே வில் தேன்னு நம்ம இப்போ இல்லாட்டியும் வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம். இப்போ ஏற்கனவே இங்கே இந்த மூணு சென்டென்சஸும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம், 1, 2 and 3. திரும்பி இருக்கிறது, மீதி இருக்கிறது வந்து இப்போ 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2ல தே வில் செக் தி அக்கௌண்ட்ஸ் தான் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது, இல்லையா? அதுதான் சரியாக இருக்குது. வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம், அவங்க என்ன செய்வாங்க? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கணக்கு வழக்குகள், டேக்ஸ் பேமெண்ட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. தே வில் செக் தி அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதை 4 போட்டுக்கலாம். புரியுதா? இப்போ உங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கா? வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம் தே வில் செக் தி அக்கௌண்ட்ஸ். அவர்கள் வரும் பொழுது என்ன செய்வார்கள்? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவார்கள், செக்னா சரி பார்ப்பார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வென் தே விசிட்டட் சிங்கப்பூர், கடைசியாக என்ன மீதி இருக்குது? தே வென்ட் டு த சென்டோசா ஐலண்ட். சிங்கப்பூர் நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சிங்கப்பூர்னாலே ஃபேமஸ் பிளேஸ் வந்து சென்டோசா ஐலண்ட், அப்புறம் ஜுரோங் பேர்ட் சாங்க்சுரி, ஜூ, இதெல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறவங்க எல்லாருமே, டூரிஸ்ட் எல்லாமே இந்த மூணு இடங்களையும் பார்க்காம வரமாட்டாங்க. ஓகே, அதே மாதிரி மலேசியாவுக்கு போனால் அந்த ட்வின் டவர்ஸ், இப்போ நம்ம ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவில் வீழ்ந்ததுக்கப்புறம் இப்போ மலேசியாவில் இருக்கிற அந்த ட்வின் டவர்ஸ் தான் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. எந்த சினிமாவில் பார்த்தாலும் அந்த டவர்ஸ் இருக்கும், ஆர் எந்த படத்தில் பார்த்தாலும் கேலண்டர் இல்லைனாலும் அது ஃபேமஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பக்கத்து நாடுகளில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ வென் தே விசிட்டட் சிங்கப்பூர், தே வென்ட் டு த சென்டோசா ஐலண்ட். இதில் வந்து ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பலதரப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் 70 ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வாட்டர் கேம்ஸ் அண்ட் லேசர் ஷோ இதெல்லாம். ஸோ அவங்க சிங்கப்பூர் சென்ற பொழுது தே விசிட்டட் த சென்டோசா ஐலண்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக சென்டென்சஸை நம்ம ஃப்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா? வென் ஐ வாஸ் யங் ஐ வாஸ் நாட்டி. நான் சிறு வயதாக இருந்த பொழுது மிகுந்த குறும்புத்தன உள்ள குழந்தையாக இருந்தேன். When they went to the airport, when he went to the airport, he met his friend. அவன் விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது அவன் நண்பனை சந்தித்தான். ஓகே, இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், When you are free, நீ ஓய்வாக இருக்கும் பொழுது, I shall speak to you, நான் உன்னிடம் பேசுவேன் ஆர் பேச விரும்புகிறேன். ஓகே, எப்போவுமே ஒருத்தர்கிட்ட பேசணுன்னா ஹையர் அஃபீஷியல்ஸில் ஆஃபீஸஸில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் போய் நம்ம நேராக போய் பேச முடியாது. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர் அவங்கக்கிட்ட அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் பேசுகிறது தான் சரியான முறை, ப்ராப்பர் மேனர்ஸ். ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறதோ ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறதோ தப்பு. அது நம்ம அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர் யூ ஃப்ரீ நவ், கேன் ஐ ஸ்பீக் டு யூ அப்படின்னு நம்ம கேட்டுட்டு தான் பேசணும். அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கேன், வென் யூ ஆர் ஃப்ரீ ஐ ஷால் ஸ்பீக் டு யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வென் தி ஐடி ஆஃபீஸர்ஸ் கம் தே வில் செக் தி அக்கௌண்ட்ஸ். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வரும் பொழுது அவர்கள் கணக்கு வழக்குகளை எல்லாம் சரி பார்ப்பார்கள். ஓகே, தே வில் செக் தி அக்கௌண்ட்ஸ். நான் இப்போது இது வரைக்கும் இந்த டபிள்யூ வேர்ட்ஸ்லாம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணிட்டு வரேன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வென், வென்ட், வேறு என்ன, வில், வாஸ், இதெல்லாம் இந்த டபிள்யூ வேர்ட்ஸ்லாம் ஒதட்டை குவிச்சு வ வ அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணோம். ஓகே, அதே இது விசிட்டட், விசிட்டட், விசிட்டட். ஓகே,
இதை வந்து விசிட்டட்னு சொல்லக்கூடாது, விசிட்டட். இதை வந்து மேலே உள்ள பல்லால் கீழ் உதட்டை கடித்து விசிட்டட், அதாவது லாபியோ டென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ப்ரனன்சியேஷனில். வி வேர்ட்ஸ்லாம் லாபியோ டென்டல், லாபியோனா உதடு, டென்டல்னா பல்லு. மேல் பல்லால் கீழ் உதட்டை கடித்து நம்ம சொல்லலாம் விசிட்டட். அதே இது டபிள்யூ வேர்ட்ஸ் வந்து ரவுண்ட் யுவர் லிப்ஸ் அண்ட் சே வென், வே, வாஸ், வில். ஓகே, இப்படி தான் ப்ரனன்ஸ் பண்ணும். இங்கிலீஷை வந்து நீங்கள் வேர்ட்ஸை கற்றுக்கிட்டா போதாது, அதை எப்படி ப்ரனன்ஸ் பண்ணுறது, ஓகே, உச்சரித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ வென் தே விசிட்டட் சிங்கப்பூர், தே வென்ட் டு த சென்டோசா ஐலண்ட். ஓகே, ஸோ இப்போ எல்லா 5 சென்டென்சஸும் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம நிறையா கேம்ஸ் இப்போ நம்ம விளையாட போகிறோம், வேர்ட் கேம்ஸ் அண்ட் சென்டென்ஸ் கேம்ஸ். இப்போ நான் இது நெக்ஸ்ட் இது வந்து இஃப் இல்ல தொடங்குற கண்டிஷனல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம், அதை வச்சு இப்போ உங்களுக்கு 5 சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். எல்லாம் எழுதிட்டு செக் பண்ணிவிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் செட் ஆஃப் சென்டென்சஸ் கொடுக்குறதையும் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வைங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டிவிடியில் நம்ம எதெல்லாம் பேசுகிறோமோ எல்லாத்தையுமே ஒரு நோட்புக்லேயும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சரளமாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் யூ கோயிங் டு சீ 5 மோர் சென்டென்சஸ் தட் ஸ்டார்ட் வித் இஃப். ஓகே, we've already seen 5 sentences beginning with when, now you're going to see 5 sentences beginning with if. If is a conditional clause. Okay, ippo namba if endra vaathayila thodangra 5 sentences namba inge paadi inge paadi namba paakaporum eppadi neenga match pandringa nu paakalam. So idu vandu phrasing sentences, adhaadu oru vaakiyathai sariyaga amaithal. ஓகே, எப்படி நீங்கள் அமைக்க போகிறீங்கன்றதை பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நோட் புக் எடுத்து எழுதிக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. இஃப் தே கம் டு சீ அஸ் டுமாரோ, if they come to see us tomorrow, அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு நாளை வந்தால் என்ன செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். மீதி பாதி இந்த சைடு வரும். ஓகே, ஓகே, இப்போ வந்து 5 சென்டென்சஸ்னுடைய ஒரு பாதியை இங்கே எழுதிட்டு அடுத்த பாதியை நான் மிக்ஸ் பண்ணி அந்த சைடு எழுதுவேன். நீங்கள் வந்து அதை கரெக்ட் சென்டென்சஸாக நீங்கள் ஃப்ரேஸ் பண்ணணும். இது இந்த எக்ஸசைஸ்னால் நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படின்னு கற்றுக்குவீங்க. ஓகே, இங்கிலீஷ் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் சன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்னினா ரொம்ப வெயில் அடித்தால், வெயில் உஷ்ணமாக இருந்தால். ஓகே, வெயில் அடித்து உஷ்ணமாக இருக்கிறது சன்னி. ஓகே, சன்னி வெதர் அப்படின்னு சொல்கிறோம். If I were you, நான் நீயாக இருந்தால். ஓகே, என்ன செய்திருப்போன்றத பார்க்கலாம். If you love to
Okay. If you love to get into water, உங்களுக்கு நிறைய பேருக்கு தண்ணியில் விளையாடணும்னா ரொம்ப இஷ்டம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தண்ணியில் இறங்கி விளையாடணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். If you have any doubts, doubt என்னது? உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், okay. If they come to see us tomorrow, if it is sunny, if I were you, if you love to get into water, if you have any doubts. மீதி பாதியெல்லாம் நான் இங்கே ஜம்பிள்ட் அப் ஃபேஷன், அதாவது மிக்ஸ் பண்ணி இங்கே அங்கே எழுதுவேன், நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஓகே. Okay, I would not do it. நான் அதை செய்ய மாட்டேன். You can learn swimming. Swimming-னா என்ன அர்த்தம்? நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வது. Swimming. Learn swimming-னா நீச்சல், நீந்துவதற்கு கற்றுக்கொள்தல். Okay. You should carry an umbrella. I shall clarify then. Okay, we can tell them the story. Okay, I would not do it. You can learn swimming. You should carry an umbrella. I shall clarify them. We can tell them the story. இப்போ நம்ம இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே. இஃப் தே கம் டு சிஎஸ் டுமாரோ ஐ வுட் நாட் டூ இட். ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. இஃப் தே கம் டு சிஎஸ் டுமாரோ யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங். ஏதாவது அர்த்தம் சரியாக வருதா? இல்லை. If they come to see us tomorrow, you should carry an umbrella. அவங்க வந்து நம்மளை பார்க்க வரும்போது நம்ம கொடை பிடிச்சிக்கணும். எவ்வளோ தமாஷா இருக்குது பார்த்தீங்களா? இந்த சென்டென்சஸ் நம்ம தப்பாக எழுதிட்டோம்னா, இல்லாட்டி தப்பாக பேசினோம்னா. If they come to see us tomorrow, I shall clarify them. அவர்களை நான் சரி பார்ப்பேன். If they come to see us tomorrow, we can tell them the story. நம்ம வந்து அவர்கள் நம்மளை நாளை பார்க்க வந்தால் அவர்களிடம் நம்முடைய அந்த கதையை சொல்லலாம். ஓகே. ஏதோ ஒரு நடந்த கதை. ஓகே. கதைனா இந்த பத்திரிகையில் இல்லை புக்கில் வாசிக்கிற கதை இல்லை, ஏதோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க. இஃப் தே கம் டு சிஎஸ் டுமாரோ,
வி கேன் டெல் தம் த ஸ்டோரி. அவங்க நம்மளை பார்க்க வந்தாங்கன்னா நடந்த கதையெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஓகே, இஃப் தே கம் டு சி எஸ் டுமாரோ வி கேன் டெல் தம் த ஸ்டோரி. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஒன்னு இங்கே நான் போட்டு வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இஃப் இட் இஸ் சன்னி ஐ வுட் நாட் டூ இட். இஃப் இட் இஸ் சன்னி யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங். இஃப் இட் இஸ் சன்னி யூ ஷுட் கேரி அன் அம்ப்ரல்லா. இப்போல்லாம் வெயிலினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓசோன் லேயரில் நிறையா ஹோல்ஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து வர அந்த கேஸ் ஆர் ஏசியிலேருந்து வர கேஸ் இதெல்லாம் போய் நம்ம ஏர்த்துக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் ஓசோன், ஓசோன் லேயர் இருக்குது. அது வந்து சூரியனுடைய தாக்கத்தை, சன்னுடைய இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து அது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக மேலே படாமல் தாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஓட்ட பண்ணி அந்த சன்னுடைய ஹீட் நம்ம ஸ்கின்ல ரொம்ப அதிகமாக படுறதுனால நிறைய இன்னும் ஒரு ஃபியூ மோர் இயர்ஸில் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல். ஸோ வாட் ஷுட் வி டூ? இஃப் இட் இஸ் சன்னி யூ ஷுட் கேரி அண்ட் அம்ப்ரல்லா. எப்போ நம்ம கொடை பிடிச்சிட்டு போனோம், இல்லாட்டி நிறையா இந்த பியூட்டி ஸ்டோர்ஸ்லலாம் ஹெல்த் அண்ட் க்ளோ இது மாதிரி ஸ்டோர்ஸில் சன்ஸ்க்ரீன் லோஷன் விற்கிது. ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இஃப் இட் இஸ் சன்னி வி ஷுட் கேரி அண்ட் அம்ப்ரல்லா. அது யூனு சொல்லலாம், வீனும் சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நான் டூன்னு எழுத போகிறேன். இட் இஸ் இஃப் இட் இஸ் சனி யூ ஷுட் கேரி அண்ட் அம்ப்ரல்லா. இந்த சென்டென்ஸ்க்கு நான் டூ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ புரியுதா எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு? நெக்ஸ்ட் ஒன், இஃப் ஐ வேர் யூ, நான் மாத்திரம் உன்னுடைய இடத்துல இருந்திருந்தா அப்படின்னு சில சமயம் நம்ம பேசுவோம். ஓகே, இப்போது ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் இதை செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இஃப் ஐ வர் யூ யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங் வருமா? இல்லை. ஐ ஷால் கிளாரிஃபை தெம் வருமா? இல்லை. ஸோ இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் டூ இட், நான் உன்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் அந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டேன். ஓகே, இஃப் ஐ வர் யூ, நான் உன்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் ஐ வுட் நாட், இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் டூ இட், நான் அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டேன். ஸோ இதை வந்து த்ரீ அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ புரியுதா எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது? ஐ ஐம் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு மேக் கம்ப்ளீட் சென்டென்சஸ். இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் டூ இட். அகெயின் செக் ஹவ் ஐ ப்ரனான்ஸ் டபிள்யூ வேர்ட்ஸ். ஐ வர் ரவுண்ட் யுவர் லிப்ஸ், ஐ வுட் நாட் டூ இட். ஓகே, ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஃப் யூ லவ் டு கெட் இன் டு வாட்டர், நிறைய பேருக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரு பயம். ஓகே, இப்போது மழை பெஞ்சால பீச்சுக்கு போனால் தண்ணி பக்கமே போக மாட்டாங்க, தள்ளி வந்துடுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனால் தண்ணியை பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணி அந்த வேவ்ஸில் போய் ஸ்விம் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ லவ் டு கெட் இன் டு வாட்டர் வாட் கேன் யூ டூ? யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங். உங்களுக்கு தண்ணியில் தண்ணியை பார்த்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால், தண்ணிக்குள்ளே விளையாடணும், தண்ணிக்குள்ளே போய் விளையாடணுன்ற விருப்பம் இருந்தால் தான் நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணீரை பார்த்தா பயம் இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ இஃப் யூ லவ் டு கெட் இன் டு வாட்டர் யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங். ஓகே, ஸோ ஐ மார்க் தட் ஃபோர், நாலாவது சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன். இப்போ எல்லாமே நம்ம எழுதிட்டோம், ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். இப்போ நம்ம லாஸ்ட் ஒன் நேச்சுரலி எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்,
I shall clarify them. நான் அதை உங்களுக்கு நிவர்த்தி செய்வேன் ஆர் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன், உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், டவுட்ஸ்னா சந்தேகங்கள் இருந்தால், ஐ ஷால் கிளாரிஃபை தெம், நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபைனா என்னது, உங்களுக்கு அதை விளக்கி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன், அதற்கு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன். ஓகே, புரியுதா? ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஐ ஷால் கிளாரிஃபை தெம் வந்து ஃபிஃப்த் சென்டென்ஸாக நான் மார்க் பண்ணுறேன். இப்போ திருப்பி நம்ம அந்த ஃபைவ் சென்டென்சஸை பார்க்க போகிறோம். இது எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் இஃப், விச் இஸ் அ கண்டிஷனல் க்ளாஸ். ஓகே, இஃப் தே கம் டு சி அஸ் டுமாரோ, வீ கேன் டெல் தம் த ஸ்டோரி. அவர்கள் நம்மளை பார்க்க வந்தால், நாளை நம்மளை பார்க்க வந்தால், அவர்களிடம் நம்மளுடைய நிகழ்ந்த அந்த காரியத்தை சொல்லலாம். கதைனா த ஸ்டோரினா கதை, பட் அந்த கதை வந்து ஏதோ ஒரு ஃபிக்டீஷியஸ் இமேஜினரி ஸ்டோரியில் நடந்த கதையை நம்ம அவங்க வந்து நம்மளை பார்க்கும்போது சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, வி கேன் டெல் தம் த ஸ்டோரி. இஃப் இட் இஸ் சன்னி, யூ ஷுட் கேரி அன் அம்ப்ரல்லா. சூரிய வெளிச்சத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தால் நீ கட்டாயம் ஒரு குடையை எடுத்துக்கணும். அம்ப்ரல்லான்னா குடை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் அம்ப்ரல்லா, ஆர்டிக்கிள் ஆன் எழுதியிருக்கேன், ஏன்னா அம்ப்ரல்லா இஸ் அ வவல் சவுண்ட், ஸோ ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். கட்டாயம் நம்ம குடை எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா இந்த ஓசோன் லேயரில் ஓட்டைகள் இருக்கிறனால சன் லைட்டினுடைய தாக்கம் நம்ம மேலே அதிகமாக படும். அதனால் நம்ம குடையை பிடிச்சிட்டு தான் வெயிலில் போகணும். வெயில் அதிகமாக இருந்தால் குடையை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். If it is sunny, you should carry an umbrella. Okay. Next one. If I were you, I would not do it. நான் உன்னுடைய இடத்தில் இருந்திருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டேன். ஓகே, ஏதோ ஒரு தப்பான காரியத்தை அடுத்த நபர் செய்திருக்கிறார், அதுக்கு இவர் சொல்கிறார் If I were you, I would not do it. Next one. If you love to get into water, தண்ணியில் விளையாடுறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் then you can learn swimming. Okay? If you love to get into water, you can learn, then you can learn. நான் இங்கே ஒரு தென்னும் போட்டு வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய கண்டினியூ. Then you can learn swimming. If you have any doubts, I shall clarify them. Okay? உனக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நான் அதை நிவர்த்தி செய்வேன். இப்போ ஃபைவ் சென்டென்சஸும் புரிஞ்சுதா? எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா அகெயின் இன்னொரு ஸ்டார் போட்டுக்குங்க. கடைசியில் எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அது ஃபோர் ஸ்டாரா ஃபைவ் ஸ்டாரான்னு பார்த்து ஒரு சூப்பர் ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே, இப்போது ஃபைவ் சென்டென்சஸும் தரவாக நீங்கள் இருக்கிறீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் Unless now, okay? The next set of five sentences will begin with unless. இப்போ நம்ம பண்ண போகிற next set of sentences, அதாவது ஐந்து வாக்கியங்களும் unless என்ற வார்த்தையில் தொடங்கும். ஓகே, அதே மாதிரி நான் ஒரு செட் வந்து இந்த பக்கம் எழுதுவேன், அடுத்த செட் வந்து மிக்ஸ் பண்ணி இங்கே எழுதுவேன். நீங்கள் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். The first sentence, unless you work hard, நீ கடினமாக உழைக்காவிடில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, unless she eats well, அவள் ஒழுங்காக முறையாக உணவை உண்ணாவிடில் என்ன நடக்கும்ன்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
unless he plays well. Unless you are careful. Unless you pay the fees. Okay, இப்போ we have five sentences, half of five sentences. ஐந்து வாக்கியத்தினுடைய பாதி பாகத்தை மட்டும் இங்கே பார்க்குறோம். Unless you work hard, unless she eats well, unless he plays well, unless you are careful, unless you pay the fees. Okay, இப்போ என்ன நடக்கும்ன்றது மீதி பாகத்தில் பார்க்கலாம். He will not win. The match. You cannot write the exam. You will not succeed. She cannot improve her health. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சென்டென்சஸ்னுடைய செகண்ட் ஹாஃப் இங்கே இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே நான் இது ஃபைவ் சென்டென்சஸும் வாசிக்கிறேன். ஹீ வில் நாட் வின் த மேட்ச். அவன் மேட்சை ஜெயிக்க மாட்டான். யூ கேன் நாட் ரைட் தி எக்ஸாம். உன்னால் பரீட்சையை எழுத முடியாது. You will not succeed. உன்னால் ஜெயிக்க முடியாது. She cannot improve her health. அவளுடைய ஆரோக்கியத்தை அவளால் சரி செய்ய முடியாது. You will lose your money. நீ உன்னுடைய பணத்தை இழந்து விடுவாய். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி அதை சென்டென்சஸை நம்ம மேட்ச் பண்ணுறது. எக்ஸ்கியூஸ் மீ, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட். இப்போ வந்து இதே இதை நான் இஃப் போட்டு நான் இஃப்ன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறேன். இஃப் யூ டூ நாட் ஒர்க் ஹார்ட், அன்லெஸ் வந்து இஃப் யூ டூ நாட். ஓகே, இதுவே ஒரு நெகட்டிவ் வேர்டு. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், He will not win the match. You cannot write the exam. You will not succeed. She cannot improve her health. You will not lose your money. You will lose your money. எது கரெக்டாக வரும்? Unless you work hard, you will not succeed.
நீ கடினமாக உழைக்காவிட்டால் உழைக்காவிடில் உன்னால் ஜெயிக்க முடியாது. ஓகே, சக்சீடுனா வெற்றியை பெற முடியாது. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அன்லெஸ் ஷீ ஈட்ஸ் வெல், அவள் ஒழுங்காக உணவை உண்ணாவிடில், ஒழுங்காக சாப்பிடாவிடில், அன்லெஸ் ஷீ ஈட்ஸ் வெல் ஹீ வில் நாட். ஷீயை பற்றி பேசுகிறோம், ஹீ இருக்கு, யூ இருக்கு, யூ இருக்கு, இங்கே தான் ஒரே ஒரு ஷீ இருக்குது இல்லையா. ஷீ கேன் நாட் இம்ப்ரூவ் ஹர் ஹெல்த், அவள் ஒழுங்காக சாப்பிடாவிடில் அவளால் அவளுடைய உடல் நலத்தை நன்றாக கவனிக்க முடியாது, உடல் நலம் சரியாக இருக்காது. ஓகே, ஷீ கேன் நாட் இம்ப்ரூவ், ஓகே, நன்றாக மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இது வந்து நம்பர் டூன்னு போட்டுக்கலாம், சென்டென்ஸ் நம்பர் டூ. புரியுதா? அப்போ அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் சக்சீட், அன்லெஸ் ஷீ ஈட்ஸ் வெல் ஷீ கேன் நாட் இம்ப்ரூவ் அவர் ஹெல்த். இதே இதை நம்ப, இஃப் ஷீ டஸ் நாட் ஈட் வெல் ஷீ கேன் நாட் இம்ப்ரூவ் ஹர் ஹெல்த். ரெண்டுமே இஃப் ஷீ டஸ் நாட்னு சொல்கிறோம், இங்கே அன்லெஸ்ன்னு சொல்கிறோம். அன்லெஸ்ன்றது வந்து டூ நாட் ஆர் டஸ் நாட்டுக்கு ஆர் டிட் நாட்டுக்கு பதில் நிற்கிறது. ஓகே, அன்லெஸ் ஹீ பிளேஸ் வெல், இப்போ நம்ம இந்த ரெண்டும் எழுதிட்டோம். அன்லெஸ் ஹீ பிளேஸ் வெல் ஹீ யூ வில் நாட் லூஸ் யுவர் யூ வில் லூஸ் யர் மணியா, யூ கேன் நாட் ரைட் தி எக்ஸாமா, ஹீ வில் நாட் வின் த மேட்சா. ஏன்னா ஹீன்னு வருது, ஸோ நம்ம ஹீன் இருக்கிறத தான் பார்க்கணும் இல்லையா. அன்லெஸ் ஹீ பிளேஸ் வெல், பிளேனா ஏதோ ஒரு பந்தயத்தில் ஏதோ ஒரு மேட்சை பற்றி தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா. ஸோ அன்லெஸ் ஹீ பிளேஸ் வெல் ஹீ வில் நாட் வின் த மேட்ச். ஸோ இது தான் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஓகே, அன்லெஸ் ஹீ பிளேஸ் வெல் ஹீ வில் நாட் வின் த மேட்ச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அன்லெஸ் யூ ஆர் கேர்ஃபுல், அன்லெஸ் யூ ஆர் கேர்ஃபுல், நீ கேர்ஃபுல்னு என்ன சொல்கிறது, ரொம்ப எச்சரிக்கையாக இல்லாவிடில் என்ன, இங்கேருந்து யூ கேனாட் ரைட் தி எக்ஸாமா, ஆர் யூ வில் நாட் யூ வில் லூஸ் யர் மணியா, நீ எச்சரிக்கையாக இருக்காவிடில் உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய், யூ வில் லூஸ் யோர் மணி. ஓகே, ஸோ அன்லெஸ் யூ ஆர் கேர்ஃபுல், இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல் யூ வில் லூஸ் யோர் மணி. Okay, so I'll mark this as 4. Okay, if you are not careful, you will lose your money. Next one, unless you pay the fees, the next last one edhu irukku, you cannot write the exam. Neengal ungaludaiya fees na enadhu oru oru parichai eludhumbodhum adukken thaniya oru fees pay pananum neenga. பேங்க் எக்ஸாம்னாலும் சரி, ஒரு ஸ்கூல் எக்ஸாம், ஒரு எந்த ட்ரைனிங் எக்ஸாம் எழுதணுனாலும் அதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ அன்லெஸ் இஃப் யூ டூ நாட் பே த ஃபீஸ் யூ கேன் நாட் ரைட் தி எக்ஸாம். எந்த பரீட்சைக்குமே ஒரு அளவு ஒரு பணம் கட்டினாதான் நீங்கள் அதுக்கு பரீட்சை எழுத முடியும். ஸோ அன்லெஸ் யூ பே த ஃபீஸ் யூ கேன் நாட் ரைட் தி எக்ஸாம். ஓகே, இப்போ புரியுதா எப்படி இந்த சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு? இது எல்லாமே அன்லெஸ்க்கு பதில் இஃப் நம்ம போடலாம். இஃப் யூ டூ நாட் பே த ஃபீஸ் யூ கேன் நாட் ரைட் தி எக்ஸாம். இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல் யூ வில் லூஸ் யுவர் மணி. இஃப் ஹீ பிளேஸ் வெல் ஹீ வில் வின் த மேட்ச். இஃப் ஷீ ஈட்ஸ் வெல் ஷீ வில் இஃப் ஷீ டஸ் நாட் ஈட் வெல் ஷீ கேனாட் இம்ப்ரூவ் ஹர் ஹெல்த். If you work, if you do not work hard, you will not succeed. Unless வந்து do not, does not அதெல்லாம் சேர்த்து வரும். ஓகே, அன்லெஸ்ன்றது இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஓகே, நவ் வீல்
again from the beginning we will see, unless you work hard you will not succeed. நீங்கள் கடினமாக உழைக்காவிடில் ஜெயிக்க முடியாது, உங்களால் ஜெயிக்க முடியாது. Unless she eats well, she cannot improve her health. அவள் ஒழுங்காக சாப்பிடாவிடில் அவளால் அவளுடைய உடல் நலத்தை சரி செய்ய முடியாது. Unless he plays well, he will not win the match. அவன் ஒழுங்காக விளையாடாவிடில் அவனால் பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது, மேட்சில் ஒழுங்காக ஜெயிக்க முடியாது. Unless you are careful, you will lose your money. நீ ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்காவிடில் உன்னுடைய பணத்தை நீ இழந்து விடுவாய். Unless you pay the fees, you cannot write the exam. நீ உன்னுடைய பரீட்சைக்கு பணம் கட்டாவிடில் அந்த பரீட்சை உன்னால் பரீட்சையை எழுத முடியாது. ஓகே, ஸோ இந்த 5 வாக்கியத்தையும் எப்படி நீங்கள் உருவாக்குறதுன்னு கற்றுக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வாக்கியங்கள் நம்ம பார்த்துட்டு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இது நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Now we are going to see the last 5 sentences which I'm going to give you imperative sentence. Imperative na commanding or requesting sentence. Namba different types of sentences la padichirukom. Ipo idu varaikku namba vandu when paathom, if paathom, unless paathom. Ipo namba imperative sentences paak porom. Adhaadu don't do this or request please do this. Okay, one command or request. Okay, so idu vandu eppadi match pandrathu paathittu then we'll move on to a different segment. Okay, so idu na vandu ungakitta oru 2 minutes kudupa neenga correct ah eludhringala na check panna poren, appo dhaan enakku oru thirupthiya irukum that you have learnt how to phrase sentences. Okay, phrasing and rephrasing, adhaadu na இங்கே பாதி பாதி கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஃப்ரேஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் ட்ரஸ்ட் ஹர். செகண்ட் சென்டென்ஸ், டூ நாட் touch the frying pan. Frying pan na kadai nu solringa lati irumbu chatti appdin solradhu edavadhu. Okay, first one, don't trust her, avalai nambadhirgal. Okay, do not touch the frying pan and the kadai, that is porikkan chatti nu solvanga kadai, and the chattiye thodade appdin solran. Next, third one, idella vandu petror vandu avanga pillainga kitta sila samayam solradhu indha maadhiri advice kudupanga, don't do this, don't do that. Okay, don't go near the pit. Pit na kuli. Okay, edho oru kuli pallam thondi vechirukirathu. Okay, next vandu oru requesting sentence kudukka poren, adhaadu idella commands, don't do this, don't do that. Next, please go away. தயவு செய்து இங்கே இருந்து சென்று விடு. ஓகே, டோன்ட் கோ நியர் தி பிட்னா அந்த குழி பக்கத்தில் செல்லாதே அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன்.
pass me the book. Okay, now we paaka porom indanudaiya second half. Please go away, தயவு செய்து இங்கே இந்த சென்று விடு. ப்ளீஸ் பாஸ் மீ த புக், தயவு செய்து அந்த புத்தகத்தை எனக்கு எடுத்துக்கொடு. ஓகே, இப்போ என்னுடைய செகண்ட் ஹாஃப் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இட் இஸ் வெரி ஹாட். There is a snake in it. Which is on the table? She is a cheat. I want to be left alone. Okay. பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஃபைவ் ஹாஃப்ஸ் இருக்குது. இட் இஸ் வெரி ஹாட், அது ரொம்ப சூடாக இருக்கிறது. தேர் இஸ் அ ஸ்னேக் இன் இட், அங்கே ஒரு பாம்பு, ஸ்னேக் மீன்ஸ் பாம்பு, பாம்பு இருக்கிறது. விச் இஸ் ஆன் த டேபிள், எது மேஜை மேல் இருக்கிறதோ அது. She is a cheat. அவள் ஒரு யாமாற்றுக்காரி. I want to be left alone. எனக்கு தனியாக இருக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஈஸியாக, நான் உங்களுக்கு 2 minutes கொடுப்பேன், நீங்கள் நல்லா யோசித்து அதை மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். Don't trust her. எது கரெக்டாக வரும் பாருங்கள். Do not touch the frying pan. எல்லாம் ஈஸியாக கொடுத்துருக்கேன் இந்த டெஸ்ட்டு. Don't go near the pit. பிட்டுனா குழி, குழியில் என்ன இருக்கும். Please go away. தயவுசெய்து இங்கேருந்து சென்று விடு. Please pass me the book. தயவுசெய்து அந்த புக்கை எனக்கு எடுத்துக்கொடு. எங்கே இருந்துன்றத அடுத்த ஹாஃபில் நீங்கள் பார்ப்பீங்க. அது ரொம்ப சூடாக இருக்கிறது, அங்கே ஒரு பாம்பு இருக்கிறது, மேஜை மேல் இருக்கிறதானது, அவள் ஒரு ஏமாற்றுக்காரி, எனக்கு தனியாக இருக்க விடு. ஓகே, ஈஸியாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாவ் யூ ஃபினிஷ்ட்? ஐ எம் வெரி ஷுவர் யூல் கெட் 5 out of 5 இன் திஸ். பார்க்கலாம் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ஆக போகிறீங்கன்னு. ஏற்கனவே 3 மேட்சிங் பண்ணிட்டோம், ஃப்ரேசிங் சென்டென்சஸ். இது ரொம்ப சிம்பிள் ஒன். ஓகே, ஆன்சர்ஸ் செக் பண்ணலாமா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட்? ஓகே, டோன்ட் ட்ரஸ்ட் ஹர், அவளை நம்பாதீர்கள், ஏனென்றால் ஷீ இஸ் அ சீட், அவள் ஒரு ஏமாற்றுக்காரி. 1, எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? ஒரு டிக் போட்டிருக்குங்க கரெக்டாக எழுதினதுக்கெலாம். டூ நாட் டச் த ஃப்ரைங் பேன், நம்ம சிறு குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறோம் இல்லையா, அங்கே போகாத, இங்கே போகாத, அந்த வயரை தொடாத, இந்த சட்டியை தொட்டுறாதீங்க, அது சுடும் அப்படின்ட்டு. டூ நாட் டச் த ஃப்ரைங் பேன், இட் இஸ் வெரி ஹாட், அது ரொம்ப சூடாக இருக்குது. இந்த கடாயை தொட்டு விடாதே அப்படின்னு சொல்கிறோம். Do not go near the pit. அந்த குழியின் பக்கமாக செல்ல வேண்டாம், ஏனென்றால் அங்கே என்ன இருக்குது, குழியில் என்ன இருக்கும், பாம்பு தான் இருக்கும். There is a snake in it.
அந்த குழிக்குள்ளே ஒரு பாம்பு இருக்குது, அதனால் அதுக்கிட்ட போக வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கோ அவே, தயவு செய்து இங்கேருந்து சென்று விடு. ஐ வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன், எனக்கு தனியாக இருக்க விருப்பமாக இருக்குது, நீங்கள் தயவுசெய்து தொந்தரவு பண்ணாத இங்கேருந்து சென்று விடு. ஓகே, ஸோ திஸ் வில் பி 4. எல்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிக் பண்ணிடுங்க. ஓகே, த லாஸ்ட் ஒன், ப்ளீஸ் பாஸ் மீ த புக் விச் இஸ் ஆன் த டேபிள். ஓகே, ஈஸியாக நீங்கள் 5 marks வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் டிக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிக் 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 டிக், அப்புறம் ஒரு ஸ்டார். ஓகே, சூப்பர் ஸ்டாரா? 5 கரெக்டாக எழுதினீங்கன்னா சூப்பர் ஸ்டார். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். டோன்ட் ட்ரஸ்ட் ஹர், ஷி இஸ் அ சீட், அவள் ஒரு ஏமாற்றுக்காரி, அதனால் அவளை நம்பாதே. நெக்ஸ்ட் ஒன், டூ நாட் டச் த ஃப்ரைங் பேன், இட் இஸ் வெரி ஹாட், அந்த எண்ணெய் கடாயை தொடாதே, ஏனென்றால் அது ரொம்ப சூடாக இருக்கிறது. டூ நாட் கோ நியர் த பிட், தெர் இஸ் அ ஸ்னேக் இன் இட், அந்த குழியின் பக்கமாக செல்ல வேண்டாம், ஏனென்றால் அங்கே ஒரு பாம்பு இருக்கிறது. ப்ளீஸ் கோ அவே, ஐ வாண்ட் டு பி லெஃப்ட் அலோன், தயவு செய்து இங்கேருந்து சென்று விடு, எனக்கு தனியாக இருக்க விருப்பமாக உள்ளது. ப்ளீஸ் பாஸ் மீ த புக் விச் இஸ் ஆன் த டேபிள், தயவு செய்து எனக்கு அந்த புக்கை எடுத்துக்கொடு, மேஜை மேல் உள்ள அந்த புக்கை புத்தகத்தை எனக்கு எடுத்துக்கொடு. ஓகே, இந்த 2 sentences ப்ளீஸ், ஸோ இட் இஸ் அ ரிக்வெஸ்ட். எப்பவுமே நம்ம யார்கிட்ட பேசினாலும் ப்ளீஸ் கேன் யூ டூ திஸ் ஃபார் மீ, ப்ளீஸ் கெட் தட் புக் ஃபார் மீ, அது வந்து நம்மளுடைய அப்ரிங்கிங், நம்மளுடைய வளர்ப்பு முறையை பிரதிபலிக்கும். சில கிமி தட் புக், டேக் தட் அண்ட் கிமி அப்படின்னு நம்ம அதிகாரமாக சொல்லும் போது யாருக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசே வராது. எப்போவுமே நம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ அப்படின்னு யாராவது எடுத்து கொடுத்தா தேங்க்யூன்னு சொல்லி, இல்லாட்டி நம்ம தவறு செஞ்சு விட்டோம்னா சாரி அப்படின்னு. இந்த 3 words மேஜிக்கல் வேர்ட்ஸ், அதாவது 3 words ஆர் கால் த மேஜிக்கல் கீ டு சக்ஸஸ். ஓகே, 3 magical words விச் ஆர் த கீ டு சக்ஸஸ். நம்ம வெற்றியுள்ள ஒரு மனிதனாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் இந்த 3 words நம்ம நல்லா கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதை எப்போவுமே யூஸ் பண்ணணும். யார்கிட்டையுமே நம்ம ரொம்ப அதிகாரத்தோடு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கு கீழ்ப்படியறதுக்கு இஷ்டம் இருக்காது. இதே நம்ம குழந்தைகள்கிட்ட கூட நம்ம ப்ளீஸ் டோன்ட் டூ தட் மை டியர் சைல்ட் அப்படின்னு, அதை செய்யாதேம்மா அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்களுக்கும் சரி அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்க, அப்பா ரொம்ப கெஞ்சுறாங்க, அதனால் நம்ம அவங்களுக்கு சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு தோணும். யார்கிட்டையுமே இந்த ப்ளீஸ் சொல்லி, எது யார் செஞ்சாலும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி, நம்ம வந்து தப்பு செய்கிறோமோ செய்யலையோ சாரி ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னால் எல்லார் மனசும் உருகி போயிடும். ஓகே, தீஸ் 3 are the magical words. ஸோ இந்த ப்ளீஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல் தீஸ் ஆர் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். வாட் ஆர் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் விச் எக்ஸ்பிரஸஸ் அ கமாண்ட் ஆர் அ ரிக்வெஸ்ட். தீஸ் 3 are commands அண்ட் தீஸ் 2 are requests. ஓகே, so I'm sure you have learnt a lot in this segment altogether, and especially in this last phase of 5 sentences. Please maintain these disciplinary codes. Please, thank you and sorry.